காஷ்மீர் ஹனி வாங்க, இனி காஷ்மீர் போகணுமா? இல்ல, அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே, அசல் தேன் அசந்தேன். மதுக்கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறந்தால் பனை விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பெரியாரின் 146வது பிறந்தநாளை ஒட்டி ஈரோட்டில் உள்ள பெரியார் அண்ணா நினைவகத்தில் பெரியாரின் சகோதரர் மகனும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஈரோடு ஆட்சியர் ராஜகோபால சுன்காராவும் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் நினைவகத்தில் உள்ள வரலாற்று பெரியார் புகைப்படங்களை பார்வையிட்ட EVKS இளங்கோவன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவை அன்னபூர்ணா உணவு உரிமையாளர் விவகாரத்தில் பெண் அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு கொஞ்சம் பணிவும் அடக்கமும் வேண்டும் என்றும், இரவில் ஆட்களை வைத்து மிரட்டி காலையில் மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ வெளியிட்டது கேவலமான செயல் என்றும் தெரிவித்துள்ளார். மதுக்கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறந்தால் பனை விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும் என்று கூறிய EVKS இளங்கோவன், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கும் திருமாவளவனின் கருத்து நியாயமானதுதான் என்றும் தெரிவித்துள்ளார். மதுவிலக்கில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கு. ஆனால் இருந்தாலும் கள்ளுக்கடை திறப்பதன் மூலம் மக்களுடைய உடல்நிலை அவ்வளவாக பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை. விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய வருமானமாக இருக்கும். ஆகவே தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது, கள்ளுக்கடைகளை திறந்தால் மக்கள் கொஞ்சம் சந்தோஷம். மக்களுடைய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் சொல்வது ஒன்றும் தவறல்ல. இருக்கின்ற கட்சிகள் எல்லோருக்குமே, நம்மளுடைய சீமான் அவர்களுக்கும் கூட அந்த ஆசை இருக்கின்றது. சீமானுடைய ஆசையை பார்த்தால் பக்கத்திலே கேரளா கொடுத்தா கூட அவர் வாய்க்குள் வருப்போம், ஓட்டு போட்டால் அங்கே கூட வாய்க்குள். ஆகவே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் இருப்பது நியாயம்தான். ஆட்சியில் பங்கு, நீங்கள் ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ எதுவாக இருந்தாலும் பவர் கையிலே அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே திருமாவளவன் சொல்லியது ஒன்றும் பெரிய தவறாக நான் நினைக்கவில்லை. பட் அது கண்டிப்பாக 226 சாத்தியமாகாது என்று எனக்கு தெரியும்.